வணக்கம் பைத்ராட்டி விநாயகர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களை இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுண்டக்காய் பார்க்க தான் சின்னதாக இருக்கும், ஆனால் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுண்டக்காய் இந்த மாதிரி எடுத்து உடச்சி ரெண்டாக உடச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா உடச்சி குழம்பு வச்சு தான் அதோடய கசப்பு தன்மை இருக்காது. இது மாதிரி உடச்சி வச்சுங்க. இப்போ நமக்கு தேவையான எலுமிச்சை மரத்தை அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுங்க. தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுங்க. ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நறுக்க வச்சுங்க. ஒரு 10-12 பல் பூண்டு வச்சுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துங்க. சுண்டக்காய் காயிலே சின்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் தான், ஆனால் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் கிடையாது சுண்டக்காய். ஒரு வாணலியை எடுத்து எண்ணெய் ஒரு 3-4 டீஸ்பூன் எடுத்துங்க. எண்ணெய் கொதிச்சோன்னே கடுகு வெந்தயம் போடுங்க. பூண்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எடுத்த கீரை இடித்து வச்சுருக்க சுண்டக்காய் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதக்கிங்க. இந்த சுண்டக்காய் பார்த்திங்கன்னா உடம்பில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்க உதவுது. பாருங்கள் சுண்டக்காய் வதங்கியிருக்கு பாருங்கள். வெள்ளையாக பச்சை அது லைட்டாக வெள்ளை மாதிரி வெள்ளையாக மாறி பாருங்கள். வெங்காயத்தையும் நம்ம நறுக்க வச்சு வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏசி போன்ற எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா காரம் மிக்ஸ் பண்ணிங்க. நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி இந்த கரைச்சல இதில் போட்டுக்கோங்க. ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இதில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான விட்டமின் சி வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஆரஞ்சு கொய்யா பப்பாளிக்கு ஈக்குவலாக இதில் வந்து சி விட்டமின் இருக்குது. இது வந்து காய்ச்சல் நேரத்தில் வந்து சுண்டக்காய் கூட சேர்த்து சாப்பிடுங்க. மிளகாத்தூள் தேவைனால போடுங்க. காய்ச்சல் நேரத்தில் வந்து சுண்டக்காய் சேர்க்கறது மூலம் நம்ம உடம்புல உள்ள வெள்ளை ரத்த அணுக்கள் வந்து அதிகரிக்கும். இதனால் காயங்கள் புண்ணெலாம் அறுத்து சீக்கிரம் அறுத்து வாய்ப்பு இருக்குது. பெருங்காயத்தில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நரம்பு மண்டலத்தில் வந்து சக்தி அதிகப்படுத்த வந்துட்டு நம்ம பார்வைத்திறன் அதிகரிக்கும். ஸோ இது போல் அதிகமான மருத்துவ பயன்கள் வந்து சுண்டக்காய் இருக்குது. இந்த பயனுள்ள தகவலும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.